கிடைத்த முக்கிய செய்திகள். தமிழகத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜியுடைய பதவியை தட்டி தூக்கியது. ஸோ இனி அமைச்சர் செந்தில் பாலாஜி தன்னுடைய இலாகாவில் இருப்பாரா? ஸோ இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். புதிய மின்சாரத்துறை அமைச்சர் நியமிக்கப்படுகிறாரா? உண்மையான தகவல்கள் என்னென்ன? செந்தில் பாலாஜி திமுகவிலிருந்து திடீர் நீக்கம் செய்யப்பட்டுள்ளாரா? உண்மையான தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தமிழகத்தில் திமுகவுடைய கோட்டை அசையுதுங்க. செந்தில் பாலாஜியோடைய இலாகா வந்து பறிப்பா? ஸோ அந்த துறை வந்து பார்த்திங்கன்னா பறிப்போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வெள வெளத்து போன அடுத்தடுத்த மூன்று அமைச்சர்கள். சென்னையில் பல்வேறு தர்ம சங்கடங்கள் சூழ்ந்து வரும் நிலையில் அமைச்சர் செந்தில் பாலாஜியோடைய இலாக்கா வந்து பார்த்திங்கன்னா மாற்றப்படுறதுக்கு 100% வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ என்னதான் நடக்கிறது திமுகவில் அப்படின்ட்டு நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா தெரியும். சமீபத்தில் அமைச்சர் நாசருடைய பதவிகள் எல்லாமே பறிக்கப்பட்டது, சில இலாகாக்களும் மாற்றப்பட்டது. எனினும் இன்னொரு அமைச்சரவை மாற்றம் இருக்கும் என்று தகவல்கள் கசிந்து கொண்டே இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக அமைச்சர் செந்தில் பாலாஜியோடைய பதவிகள் அனைத்தும் பறிக்கப்பட்டு ஸோ புதிய மின்சாரத்துறை அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா நியமிக்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ செந்தில் பாலாஜியோடைய பதவியை வந்து பார்த்தீங்கன்னா தட்டி தூக்கிய ஸ்டாலின், ஸோ விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா இதற்குண்டான முக்கிய முடிவுகள் அனைத்தையுமே முதல்வர் ஸ்டாலின் நமக்கு வெளியிட போகிறாரு. ஸோ செந்தில் பாலாஜி வந்து பார்த்தீங்கன்னா திமுகவில் இருந்தே ஸோ அடிப்படை உறுப்பினர் என்ற பதவியில் இருந்தே நீக்கப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. ஸோ இதில் என்ன தான் இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு நீங்கள் நீண்டுட்டு வந்தனாலும் உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ சமீபத்தில் மூன்று முக்கியமான துறைகளில் நடந்த கசப்பான சம்பவங்களில் மிக மிக இம்பார்ட்டன்னு ஸோ நமக்கு கிடைச்ச அந்த செந்தில் பாலாஜியோடைய ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயங்களில் இதுவும் ஒன்றுங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜியோடைய தற்சமயம் போராட்டம் இல்லை என்றாலும் இந்த விவகாரம் வந்து பார்த்தீங்கன்னா விஸ்வரூபம் எடுத்திருக்கிற நிலையில் ஸோ முடிவுக்கு ஒரு முக்கிய முடிவுக்கு வர போகிறாங்க. ஸோ ஆவியில் குற்றச்சாட்டு, கள்ளச்சாராயத்தில் குற்றச்சாட்டு, மது விலக்கில் குற்றச்சாட்டு, இப்படி வந்து பார்த்தீங்கன்னா வருமான வரித்துறையினரை வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜியை ரெய்டு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ரெய்டாக தமிழகம் முழுவதுமே மாறினதுனால ஸோ அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் ஒரு ப்ரெஷர் நிலைமையில் வந்துட்டார். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜியோடைய இலாகாக்கள் பறிக்கப்பட்டு புதிய அமைச்சரவை மாற்றத்தை நாம் விரைவில் எதிர்பார்க்கலாங்க. ஸோ அமைச்சர் செந்தில் பாலாஜி சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. இன்னொரு சேனல் ஆமாம், அது முடிச்சு கொடுத்துருங்க. இன்னொரு அது ஒரு 10 ஆடு வந்தால் கூட போதும், ஸ்டாப் பண்ணிடுங்க. ஆ ஜி சொல்லுங்க ஜி. நோட் 12 ப்ரோ, இது எம்ஐ 12 ப்ரோ மாற்றி சொல்கிற மாதிரி. எம்ஐ 12 ப்ரோ ஷோமி 12 ப்ரோ. நோட்டெல்லாம் இல்லை, வெறும் 12 ப்ரோ, அந்த 60,000 ரூபா ஃபோனு. ஷோமி 12 ப்ரோ. அப்புறம் 11T ப்ரோ, ஷோமி 11T ப்ரோ. இந்த ரெண்டு மாடல் எது இருந்தாலும் எடுத்து வரும். 11T ப்ரோ, ஷோமி 12 ப்ரோ. எங்கே முரளியில் இருக்கீங்களா, எங்கே இருக்கீங்க? கிளாசிக்கில். ஆ கிளாசிக்கில் தான் நல்லாயிருக்கும். எவ்வளோன்னு சொல்லுங்கள், கூப்பிட்டு போட்டுறோம். ஆ ஓகே ஜி.